ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பொரித்த கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது திருநெல்வேலி சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பை ஒரு 2 விசில் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஒரு காஞ்ச மிளகாவும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், கூடவே கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ இதுலேயே நம்ம வந்து புளிப்புக்கு தக்காளி தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோல் உரித்த உருளைக்கிழங்கை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை நான் அதோடு சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆயிலே அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கிடலாம், அப்போ அது கொஞ்சம் வெந்துடும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கிழங்கும் அந்த பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் இதை கொதிக்க விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொரித்த கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிட்டில்ஸ் ஆஃப் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.